சிவகிரி கேபிட்டல் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா மூன்று விற்பனைக்கான வீடியோ பதிவுகள் இருக்குதுங்க ஒவ்வொரு வீடியோ பதிவையும் முழுமையாக பாருங்க அப்போ தான் வந்து அந்த மாடு வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முழுமையான புரிதல் ஏற்படுங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஈரோடுலேருந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குதுங்க கரூர்லேருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படும்ங்க இந்த வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூணாம் மீட்டு காங்கேயம் காரி மாடுங்க மயிலைக்காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க இன்னும் சினை உறுதி செய்யப்படவில்லைங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அதாவது மூணாம் மீத்து காங்கேயம் காரி மாடு மயிலைக்காலைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளது சினை உறுதி செய்யப்படவில்லை சுழி சுத்தம் கழிப்பு சுழிகள் எதுவும் இல்லைங்க தாமணி சுழி இருக்குதுங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல முக அமைப்பு நல்ல உடல் அமைப்புங்க அதாவது நம்ம வீட்டு தேவைக்காக ஒரு கிடாரி கன்று வாங்கணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த மாடு தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க பெண்கள் பிடிக்கலாமுங்க பெண்களும் பால் கறக்கலாம் கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமலும் பால் கறக்கலாமுங்க சாதுவான குணமுங்க கன்று போட்டதுக்கப்புறம் மாடு வந்து பாலுக்கு நிற்கிறதுக்கான உத்தரவாதம் நம்ம தர தயாருங்க அதனால கிடாரிக்கன்று ஒரு இருபது டு முப்பதாயிரம் ரூபா விலையில விற்கிதுங்க அந்த விலையில ஒரு காங்கேயம் மாடு சினை உறுதி செய்யப்படாத மாடு வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க நல்ல முக அமைப்பு நல்ல உடல் அமைப்புங்க தெளிவான இதுங்க அதாவது இது மாடு வைத்திருந்த பக்கம் வந்து காலை வந்து சரியாக இல்லாதனால அவங்க வந்து காலை தாமதமாக தான் காலை போட முடிஞ்சதுங்க தான் வந்து அவங்கன்னா சென்னை உறுதிப்படுத்தாமல் விட்டுட்டாங்க மற்றபடி மாட்டினுடைய கர்ப்பப்பையிலேயோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க நீங்கள் கால்நடை மருத்துவரை வச்சு செனையை இந்த கர்ப்பப்பை நல்லா இருக்கான்னு தெளிவுபடுத்தி கூட வாங்கிட்டு போகலாமுங்க அது உங்களுடைய விருப்பம்ங்க அதுக்கும் நம்ம தயாருங்க இந்த மாடு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாமுங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க மூன்றாம் ஈத்துங்க இரண்டு ஈத்து கன்று ஈனிடுச்சுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் ஈத்து காங்கேயம் காரி மாடுங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் செனை உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க அதாவது அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சிந்தி சினை ஊசி போட்டிருக்காங்க அதாவது காலை இல்லாத சூழல்னால அவங்க வந்து வட இந்திய மாட்டு இனமான ரெட் சிந்தி சினை ஊசி அவங்க போட்டிருக்காங்க கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஒரு நாளினுடைய பால் அளவு ஆறு லிட்டர் காலை மூணு மாலை மூணு கன்றுக்கு போக ஐந்து லிட்டர் கறவை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாமுங்க போன ஈத்து இந்த மாடு நம்ம வந்து காராம்பசு கன்று கன்றோடு விற்பனை செய்த மாடுங்க அவங்க வந்து இப்போ பால் வத்துனதுனால வேற மாடு எடுத்துக்கிட்டாங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நான்காம் ஈத்து காரி மாடு ஆறு மாதம் சினை உறுதிங்க ரெட் சிந்தி சினை ஊசி போடப்பட்டுள்ளதுங்க அதாவது ரெட் சிந்திங்கிறது வட இந்திய நாட்டின மாடுதானுங்க அதுவும் நல்ல கரவைத்திறனோடு இருக்கக்கூடிய நாட்டின மாடுதானுங்க அந்த க சினை ஊசி அவங்க வந்து போட்டிருக்காங்க காலை இல்லாத சூழலினால் அவங்க பயன்படுத்துன்னு நம்ம சொல்கிறோங்க அதனால் அந்த ரெட் சிந்தியும் வந்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கறவைக்கு அதாவது கன்று ஈணிச்சின்னா அதுங்க என்னுடைய வந்து குறைஞ்சபட்சம் தலை வந்து ஐந்து டு ஆறு லிட்டர் இருக்குங்க ஈத்து மாடுகளாக பொழுது பத்து லிட்டர் வரை கறவைத்திறன் இருக்கக்கூடியது தான் ரெட் சிந்திங்க அதனுடைய செமன் தான் இந்த மாட்டிற்கு பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஆறு மாதம் சினை உறுதி செய்யப்பட்ட மாடு கறவைக்கு கால் அணைக்கு தேவையில்லாத மாடு பெண்கள் பிடிக்கலாமுங்க சுழி சுத்தம்ங்க கழிப்பு சுழியல் எதுவும் இல்லைங்க விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க சினை ஊசி போடப்பட்ட நாள் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி போட்டிருக்கிறாங்க ஏப்ரல் பத்தோடு நூற்றி எண்பது நாட்கள் முடிஞ்சுதுங்க இந்த மாடு தேவைப்பட்டாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளாமங்க எல்லா மாடுமே வந்து இதுக்கு முன்னாடி போட்ட மாடும் சுழி சுத்தம் தாமணி சொல்லி இருக்குதுங்க கழிப்பு சுழியல் எதுவும் இல்லைங்க ரெண்டு மாடுமே அடர்தியானம் நல்லா எடுத்துக்குதுங்க இரண்டு மாடுகளுமே நம்ம போன ஈத்தில் விற்பனை செய்த மாடுங்க அதனால வந்து கறவைக்கான உத்தரவாதம் கன்று போட்ட பிறகும் நம்ம வந்து முழுமையா கொடுக்க முடியுங்க இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருங்கண்ணாயி நான்கு மாதம் சினை ஆகுற வரைக்கும் இது வந்து இரண்டு நேரமும் காலை இரண்டு மாலை இரண்டு கறந்துட்டு இருந்த மாடுங்க கண்ணுக்கு ஆரம்பஸ் கண்ணுங்கிறனால மாட்டினுடைய உரிமையாளர் அதை வச்சுக்கிட்டாங்க அதனால உங்களுக்கு இந்த மாடு தேவைப்பட்டாலும் தாராளமாக தொடர்பு கொள்ளலாமுங்க இதற்கு முன்னாடி மாட்டினுடைய விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா காங்கே மேனத்தில் வந்து காரியில ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அடர் காரின்னு சொல்லுவாங்க ஜெட் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான அடர் காரி நேரத்தில் இருக்கக்கூடிய மாடுகள்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பத்து மாதமான காங்கேயம் காரி காலை கன்றுங்க இரட்டை தமிழ் அமைப்புங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழிகள் எதுவும் இல்லைங்க இந்த கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்புகள்லாம் நேரில் வந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காரிலேயே வந்து அடல் காரின்னு சொல்லுவாங்க ஜெட் பிளாக்காக இருக்குங்க மறை அப்படிங்கிறது எதுவும் கிடையாதுங்க நல்ல உடசலான மாட்டினுடைய கன்றுங்க அதனால் வந்து நல்ல பெருங்கூட்டு கண்ணாக வருங்க பத்து மாதமான காங்கேயம் காரி காலை கன்றுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழிகள் எதுவும் இல்லைங்க விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் வயிற்லில் இருக்கக்கூடிய குறைபாலர் எதுவும் இல்லைங்க அமைப்பு இரட்டை திமில் அமைப்பாக வரும்ங்க இந்த காலைக்கன்று தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்புகள்லாம் நேரில் வந்து பார்த்தும் வாங்கிட்டு போகலாம்ங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மூன்றுமே வந்து முதல் மூன்று பதிவுகளுமே வந்து காரி தான் நம்ம போட்டிருக்கிறோம் எல்லாமே சுழி சுத்தம் கழிப்பு சுழிகள் எதுவும் இல்லைங்க மேலே இருக்கிற நம்பருக்கு எப்போ வேணாலும் நீங்கள் தொடர்பு கொண்டுட்டு நேரில் வந்து பார்த்து சுழிகள் குணங்கள் எல்லாத்தையும் அடர் அடர்தியனம் எப்படி கொடுக்குறோம் தீவனம் மேலாண்மை என்ன மாதிரி பராமரிக்கிறோம் ஆட்கள் எப்படி வேலை செய்கிறாங்க எல்லா விஷயங்களையும் பார்த்து தெளிவுபெற்று உங்களுடைய சந்தேகங்களை கேட்டும் நேரடியாக பார்த்து வாங்கிட்டு போகலாமங்க நம்ம சொல்கிற தகவலின் அடிப்படையிலையும் நீங்கள் வந்து முடிவு பண்ணி வாங்கிக்கலாமுங்க எல்லா மாவட்டங்களுக்கும் வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தர்றவங்க கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுன் பன்னிரெண்டு ரூபாய் வாங்குறாங்க டாடா ஏஸ் வாகனத்தில் நம்ம அனுப்பி வைக்கிறவங்க அது போக டோல்கேட் தனியாக வாங்கிக்கிறாங்க உங்கள் வாகனம் வந்தாலும் நம்ம மாடுகளை ஏற்றி தெளிவாக கட்டி கொடுக்கறது நம்மளுடைய வேலைங்க எல்லா மாடுகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குடல் புல் நீக்கம் நம்ம வந்து செஞ்சிட்டோங்க கால்நடை மருத்துவர் வச்சு கன்றுகளுக்கு வந்து தோல்ல போடக்கூடிய மெக்டின் ஊசியும் மாடுகளுக்கு வந்து ஃபென்டிகைண்டு ப்ளஸ் செனை மாடுகளுக்கும் செனையை பாதிக்காதவாறு மருந்தகங்களில் கிடைக்கிதுங்க ஃபென்டிகைண்டு ப்ளஸ் அப்படிங்கிறதுங்க அது வந்து கம்பெனியோட பேருங்க மேன்கைண்ட் ஃபார்மா மருந்தனுடைய பெயர் ஃபென்டிகைன்ட் பிளஸ் அதில் இருக்கிற காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஐவர்மெக்டினும் ஃபென்பண்டசோலும் இணைந்த மருந்துங்க ஐவர் மெக்டின் பிளஸ் ஃபென்பெண்டசோல் இயற்கை வழியிலையும் நம்ம வந்து குடல் புல் நீக்கம் பண்ணிக்கலாமுங்க இந்த காலைக்கன்று தேவைப்பட்டதுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து காங்கேயம் கற்காய் மயிலை மாடு ஆறு பல்லுங்க இரண்டாம் ஈத்துங்க மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளது கன்று இனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை பெண்கள் பிரிக்கலாமுங்க ஒரு நாளினுடைய பால் அளவு கன்றுக்கு போக நான்கு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன்னுங்க இரண்டு பல் ஆறு பல் இரண்டாம் ஈத்து காங்கேயம் கற்காய் மேலை மாடு ஒன்பது மாதம் சினை இன்னும் பதினைந்திலிருந்து இருபது நாட்களுக்குள்ளாக கன்று ஈனும் கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை பெண்கள் பிரிக்கலாம் ஒரு நாளினுடைய பால் அளவு கன்றுக்கு போக நான்கு லிட்டர் வரை எதிர்பார்க்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க எங்களோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு கீழேயே சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்குங்க அதை பண்ணிங்கன்னா தான் நம்ம தொடர்ச்சியாக பதிவேற்றம் செய்யக்கூடிய எல்லா வீடியோக்களையும் உங்களால் வந்து தொடர்ச்சியாக பார்க்க முடியுங்க அதே மாதிரி நம்மளுடைய முகநூல் பக்கமான காங்கேயம் நாட்டு மாடுகள் அப்படிங்கிற முகநூல் பக்கத்தினுடைய ஃபேஸ்புக் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்குறோங்க அதன் வாயிலாகவும் நீங்கள் வந்து நாட்டு மாடுகள் வாங்க விற்க நீங்கள் வந்து எனஞ்சிக்கலாமுங்க அது வந்து வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்குமான ஒரு இணைப்பாக செயல்படுதுங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரம் நண்பர்கள் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு நூற்றுக்கும் அதிகமான விற்பனை பதிவுகள் பதிவேற்றம் செய்யப்படுதுங்க உங்களுக்கு நாட்டு மாடுகள் தொடர்பாக ஒரு இணைப்பை ஏற்படுத்திக்கணும் என்ன மாவட்டம் எந்த மாவட்டத்துலையும் யார் பதிவு போடுறா என்னென்ன நாட்டு மாடுகள் விற்பனைக்கு வருதுங்கிற விளக்கங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா காங்கேயம் நாட்டு மாடுகள் அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நீங்கள் அணைஞ்சிக்கலாமுங்க சிவரி கேட்டல் ஃபார்ம்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இணைஞ்சிக்கணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய பெயர் உங்களுடைய மாவட்டத்தை பதிவு போட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பினுடைய லிங்க் அனுப்புறோம்ங்க அந்த லிங்கின் வாயிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வாங்க விற்க ஒரு இணைப்பை ஏற்படுத்திக்கலாமுங்க உங்களுக்கு நாட்டு மாடுகள் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா காலை ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்குள்ளே ஃபோன் பண்ணி உங்கள் தகவலை தெரிஞ்சுக்கலாமுங்க எங்களுடைய அனுபவங்களின் அடிப்படையில் நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விளக்கங்களை உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம்ங்க எங்களோட சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நண்பர்களுக்கும்